யூடிவி நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் லெசன் 9 பார்க்க போகிறோம். 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். சில காரணங்களால் நான் என்னால் வீடியோ போட முடியல. உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜை டிசைன் பார்த்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனி டிசைன். இது பார்த்திங்கன்னா நான் இது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நான் பண்ணி வச்சுருக்கேன். இது ரியல் இமேஜ் பார்க்குறீங்கன்னா இது தான் ரியல் இமேஜை நான் வந்து டூ பண்ணியிருக்கிறேன். அதாவது இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த டூ பண்ணி வச்சுருக்கேன். பட் எப்படி டூ பண்ணேன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணல, பேஸ்ட் பண்ணல. நான் ஒன்று ஒன்றா ட்ராயிங் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போ இந்த மூட்டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்ணை எடுத்து விட்ருங்க. ஐயா எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் போயிடும். ஓகே, ஒரிஜினல் தான் டாப்பில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு பேப்பர், அதாவது ஒவ்வொரு லேயர், எவ்வளோ லேயர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 19 லேயர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கம்மி 80-90 அந்த ரேஞ்சில் வரும், 90 அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் பண்ணோம். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு கண்டென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஜூம் கம் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் மைனஸ் பண்ணிங்கன்னா இது தான் அந்த ஜீனியோடது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலோட டிசைனாக இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா இங்கே பாருங்கள், அந்த ஒரிஜினல் காட்டுற பாருங்கள். இந்த ஒரிஜினல்ருந்து நான் எடுத்து பண்ணலை பாருங்கள், நான் தனியாக எடுத்து காட்டுறேன். இது வேறு, இது பாருங்கள், ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது வேறு, இது நான் பண்ணுறது. பட் இந்த கைக்கும் இந்த கைக்கும் நவரி டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி நான் வந்து இதை ட்ரா பண்ணேன். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணுற பற்றி தான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப் லெசனில் நான் சொல்ல போகிறேன். டூல்ஸ் எல்லாம் ஒரு 2-3 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிற மெனுஸ்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன். பட் ஆனால் நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு தான் இந்த அனிமேஷனை நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். அனிமேஷன்னா இந்த 3D எஃபெக்டும் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். ஹைலைட் பண்ணிட்டு பிறகு ஜென்ரலாக நான் ட்ராயிங் எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்டும் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம எப்படி ட்ரா பண்ணோன்னா ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் ஒன்று எடுத்துடணும். அந்த ஒரிஜினலுக்கு அப்படியே அதே மேலே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பென்ட்ரைவ் ஒன்று இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பென்ட்ரைவ் வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ட்ரா பண்ணும் பாடி ஒரு ட்ரா பண்ணும். அதுமாதிரி ஃபிங்கர்ஸ் தனியாக, ஹேண்ட் தனியாக, அப்புறம் வந்து ஷோல்டர் தனியாக. நெக்ஸ்ட் இந்த வால் பார்த்திங்களா, இந்த டைல், இதையும் நம்ம தனியாக ட்ரா பண்ணோம். இந்த தாடி, கண், இந்த கருவிழி, ஏர், ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஜீனியை ட்ரா பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக இருக்கும். ட்ரா பண்ணது வந்து ஹைட் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் பண்ணது வந்து இந்த கை. இது நான் எப்படி ட்ரா பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். அதேமாதிரி இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம இப்போ நடத்துகிற ஃபோட்டோஷாப் லெசனில் ஒவ்வொரு ஹேண்ட் எப்படி நம்ம ட்ரா பண்ணோம், இந்த பேங்கிள்ஸ், இந்த கையில் போகிற அந்த காப், இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணோம், இந்த மூஸ், இந்த தாடி, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணோன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பயுமே ஒரு இமேஜை நம்ம வந்து ட்ரா பண்ணோன்னா, ஸோ ஒன்று நம்ம ஓன் க்ரியேட்டிவ் இருக்கணும், அப்படி இல்லையா முதல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு கண்ட்ரோல் எண் கொடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் கொண்டு வரணும். அதில் இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜை நான் எடுத்து வர பாருங்கள். ஓகேவா, இது ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணால் ஒப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம் பண்ணிங்க. ஓகேவா, இப்படி பண்ணிட்டு பிறகு நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது மேலேயே ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயரில் பென்டூல் எடுத்துங்க. பென்டூல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இன்னும் மைனூட்டை பண்ணணும். நீங்கள் ட்ரா சாதாரண ஒரு அனிமேஷன் கார்ட்டூன்லாம் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 2 ஆகும். ஒரு படம் 2-3 ஆகும். ஒரு அதுக்கு 4-5 படம் தரலாம். பட் அனிமேஷனில் ஒரு கிரியேட்டிவ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணாங்கனா இப்படி தான் ட்ரா பண்ணுவோம். இப்போ நான் மவுஸில் பண்ணுற நிறைய பேர் அந்த பென் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பென் டூல் மூலமாக நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராப் வந்து நம்ம அழகாக பண்ணோம். இப்போ நம்ம ஒரு வந்து ட்ரேசர் பண்ணுறோம், ஒரு பொருளை வச்சு நம்ம ட்ரேசர் பண்ணுறோம். பட் ஆனால் நம்ம ரியலாக நம்மளே ஒரிஜினலாக பண்ணலாம். நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இது பாருங்கள்,
இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. கொஞ்சம் போர் அடிக்கும், பட் ஆனால் நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கார்ட்டூனையும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு நான் அனிமேஷனும் சொல்லித்தரேன் ஃப்யூச்சரில், இப்போ கிடையாது. முதல்ல நம்ம மவுஸ் வந்து நம்ம கையில் விளாடணும். அதேமாதிரி இங்கே டூல்ஸ் எல்லாமே தெரியணும். டூல்ஸ் வந்து ஒன்றுக்கு சொன்னால் செட் ஆகாது, ஒரு 1000 இதுக்கு வந்து ஒரு டூல் செட் ஆகும். 1000 டிசைன் பண்ணும்போது அதில் ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த பண்ணோம், இப்படி பண்ணி முடிச்சுட்டு பிறகு கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணுங்கள், மவுஸில் மேக் செலெக்ஷன் கொடுங்க. முதல்ல இங்கே லேயர் தனி லேயர் இருக்குது, ஓகே கொடுங்க. இதுதான் ஹேண்ட். இப்போ இந்த ஹேண்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த ஹேண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கலர் நமக்கு தேவைப்படுது. என்ன கலர்னால் ஒரு லைட் கலர் கொடுத்துடலாம். இந்த லைட் கலர் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் சொன்ன மாதிரி இந்த பக்கெட் எடுத்து நம்ம இப்படி கொட்டிடலாம். ஓகே, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆல்ட் டெலிட் கொடுங்க. இந்த மேலே இருக்கிறது வந்துடும். கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த ஒயிட்டு கீழே இருக்கிற ஒயிட் கலர் வந்துடும். ஆல்ரெடியே நீங்கள் என் கிளாஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஆல்ட் டெலிட் கொடுங்க, இந்த கலர் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஹேண்ட் பண்ணியாச்சு. பட் ஹேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட். இது சாதாரண ஹேண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3D லெவல் இருக்குது. இந்த ஹேண்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு இப்போ வர்ற கிளாஸில் பார்க்கலாம். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கையை நம்ம ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ட்ரா பண்ணலாம். ஒரு 3D இமேஜஸ் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த ஓரங்களுக்கெல்லாம் டார்க் ஷேடோ கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து லைட் ஷேடோ, இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறவங்க நிறைய தெரியும். ஸோ இது சாதாரண ஒரு ரிங் தான், பட் நம்ம அந்த கலர் கொடுக்கும்போது ஒவ்வொன்றும் மாறிடும். நீங்கள் இந்த கிளாஸை ஒழுங்காக பாருங்கள். இப்போ நான் லெசன் போட்டிருக்கேன், ஒரு 5 லெசன் போட்டிருக்கேன். ஸோ இனிமே அதிகமாக நான் போட ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் லெசனை பாருங்கள். நடுவில் ஹேண்ட் நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றத்தையும் நம்ம வரையலாம். அப்படியே லைவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் பாருங்கள். கிளாஸை மிஸ் பண்ணாமல் இருங்க. நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் உங்களுக்கு வந்து சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். டோன்ட் மிஸ் இட். நன்றி, வணக்கம்.